ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஹவர். இன்னைக்கு நம்ம அந்த பே ஸ்கூலோடைய பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் நம்ம ஹீரோயின் நிறைய அமானிசம் நிறைந்த அந்த புது ஸ்கூலுக்கு வராங்க இல்லையா, அதுவும் நம்ம ஹீரோயின் வந்த அன்னைக்கே ஒரு ஸ்கூல் பையன் வர இறந்து போக ஒரே பயங்கர மர்மமாக இருக்குது. இது கூடவே ஹீரோயின் ஒரு சாமான் குடும்பத்தை சேர்ந்தவனும் அவளுக்கு மேஜிக் பண்ண தெரியுன்ற மாதிரி அவளுடைய கிளாஸ்மேட்டுக்கும் தெரிய வர எல்லாரும் ஹீரோயின் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சுற்றி நின்று எல்லாரும் இவ்வளோ கேள்வி கேட்குற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியில் கிளம்பிடுவாள் இல்லையா. அப்போ அங்கே இருக்கிற நம்ம ஹீரோடைய உடம்புக்குள்ள ஏதோ ஒரு கோஸ்ட் போகுது. உடனே நம்ம ஹீரோ ஹீரோயின் நிப்பாட்டி அவளை போக விடாம ஹக் பண்றான். சோ எல்லாருமே பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதுலயும் அந்த கிரஷ் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு பயங்கரமா தூக்கி வாரி போடுது. நமக்கு தெரியாம இவங்க இத்தனை நாள் லவ் பண்ணாங்களா அப்படின்னு மத்தவங்க எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயினுக்கு இவளை கட்டி பிடிச்சது ஹீரோ கிடையாது, இவளுடைய பாட்டின்றது நல்லாவே தெரிஞ்சிருது. ஹீரோயினுடைய பாட்டியும் டூ சேம் இங்க இருந்து போகாதமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய உடம்புல இருந்து வெளியில வந்துடுறாங்க. சோ பழைய நிலைமைக்கு அந்த நம்ம ஹீரோ அவ எப்படி ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான்ற மாதிரி எந்த ஒரு ஐடியா முன்ன மாதிரியே சின்ன பசங்களுடைய உயிரை எடுத்துட்டு தான் இருக்கிறான், அவன் தான் அந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, உனக்கு ஈவில் ஸ்பிரிட்ட பத்தி எதுவுமே தெரியாது, சும்மா என்கிட்ட விளையாடாத அப்படின் போது ஹீரோயினுடைய பாட்டி உன்னுடைய கண்ணை திறந்து நல்லா பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுடைய முகத்தை தடவி கொடுக்கவும் ஹீரோயினுக்கு அவட்ட பேசிட்டு இருக்கிறது இவளுடைய பாட்டின்றது இப்பதான் தெரிய வருது. பாட்டி நீங்களா அப்படின்னு அவங்களை கட்டி பிடிக்க கிளாஸ்ல இருந்து ஜன்னல் வழியா வெளியில பார்த்தவங்க மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்றதை பார்த்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்ல அவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு இவங்க ஹக் பண்றதுலாம் என்ன மயோசிம், ரொம்ப நாள் ஆச்சு, பேத்தி டூசிம் நல்லா வளர்ந்துட்டா போல அப்படின்னு பயங்கரமா வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு அட்டாக் பண்ண வருது. உடனே பாட்டி மேஜிக் ஸ்பெல் எல்லாம் பண்றாங்க. ஆனா முன்ன விட இந்த ஈவில் கோஸ்ட் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால கூடவே உன்னை மாற
மார்க் கம்மியாக எடுத்த பிள்ளைங்களை தானே அட்டாக் பண்ண சொன்னேன், நம்ம டீலும் அதானே, தேவையில்லாமல் மித்தவங்களை அட்டாக் பண்ணாத, அப்படி அட்டாக் பண்ணால் ஒரேடியாக உன்னை சிறை பிடிச்சிருவான் சரியா அப்படின்ற மாதிரி திட்டுறான். ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பிரின்சிபல் தான் ஏதோ ஒரு ஆவியை ஏவி விட்டு கம்மியாக மார்க் எடுக்கிறவங்கள குழப்பம் வச்சுட்டு இருக்கிறான் போல. அப்போ ஹீரோடைய உடம்புல இருந்து ஹீரோயினுடைய பாட்டியோடைய கோஸ்ட் போகிறதையும் இந்த பிரின்சிபல் வந்து பார்த்துருந்துருப்பான். அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த சைன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்தா, ஸோ வீட்டுக்கு வந்துட்டா ஸ்கூல் முடிஞ்சு என்னம்மா இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, பொய் சொல்லாத, இன்னைக்கு நீ நர்ஸ் ரூம் போனேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னும் போது, அதுவா புது ஸ்கூலில், அதான் கொஞ்சம் பழகணும் இல்லையா, அதான் ஃபுல்லுமே டயர்டாகிட்டேன் வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளே பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிடுறா. அங்கே இந்த வெள்ளை பையனுடைய ஆவியும் இருக்குது. ஸோ ஹீரோயின் போட்டு அவனை பயங்கரமாக திட்டுறா, உன்னை ஸ்கூலுக்கு யார் வர சொன்னா, அங்கே வந்து எதுக்கு நீ ஹீரோவை பயமுறுத்துறன்னும் போது, ஆமாம் நீ எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற, நிஜமாகவே அவனால் என்னை பார்க்க முடிஞ்சுதா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னும் போது, பாட்டிமா தான் ஹீரோடைய உடம்புக்குள்ளே வந்துட்டு போனாங்க, அவங்களால தான் ஹீரோக்கு எதுவும் ஆகியிருக்கும், அதனால தான் ஹீரோவாலே உன்னை பார்க்க முடிஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்ல, அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஸ்கூலை விட்டு வந்ததான் அவனுடைய அம்மா, எதுக்கு நீ நர்ஸ் ரூம் போன அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது, அவங்க பின்னால் தலைகீழாக நிற்கிற கோஸ்ட்டை பார்த்துட்டு அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு ஓட்டுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அவனுடைய அம்மாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இன்னைக்கு பாட்டியும் ஸ்கூலில் பார்த்தேன், ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் பார்த்தேன், என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொன்னாங்கன்னு ஸ்கூலில் நடந்த மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட சொல்லாமல் மறைச்சிடுறான். அதே நேரம் நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட போய் அவன் பேய் பார்த்த விஷயத்த சொல்லவும், அவனுடைய ஃப்ரெண்டு வந்து அவனை நம்பாம ஹீரோவை கிண்டல் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோ, நான் இன்னைக்கு ஸ்கூலில் ஒருத்தனை பார்த்தண்டா, வந்து பார்க்கும்போது மனுஷன் நினைச்சேன், அப்புறம் தான் அவன் ஒரு கோஸ்டின்னு தெரிஞ்சுது அப்படின்னு பதட்டமாக சொல்லும்போது, இதை கேட்க கேட்க ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு வந்து சிரிப்பாக வருது, பேய் பிசாசுன்னு ஒன்றுமே கிடையாதுரா, இதெல்லாம் உன்னுடைய மூட நம்பிக்கை அப்படின்னும் போது, நான் பார்த்தது ஒரு பேய் தான், ஹீரோன் சொன்னாங்க பேய் தான்ன்ற மாதிரி சொல்லவும், சரியா போச்சு அந்த பொண்ணு வந்து சும்மா சொல்லியிருப்பா, அதை போய் நம்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய அம்மாவுடைய கடைக்கு கிளம்புறான். ஆனால் ஹீரோவுக்கு உண்மையான கோஸ்ட்டு தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியுதா, இல்லைனா நம்மளுடைய இல்யூசனா அது அப்படின்ற மாதிரி பயமாகவே இருக்குது. அதே நேரம் இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நடந்ததை யோசித்து தூங்க முடியாமல் படுத்துட்டு இருக்கிறா. ஸோ அந்த டைமில் ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க வீட்டுக்கு வரான். அங்கே வந்து இன்னைக்கு நான் என்னென்னலாமோ என்னுடைய கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு கோஸ்ட்டு மேலே நம்பிக்கை கிடையாது தான், அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்க வந்து என்னுடைய கண்ணுக்கு தெரியுறாங்க, எவ்வளோ காசு வேணாலுமே தரேன், என்னை பழைய நிலைமைக்கு மட்டும் மாற்றிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்கிட்ட காசு கொடுக்கும்போது, ஹீரோயினுடைய அம்மா ஓடி வந்து, நான் தான் சாமன், எனக்கு காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி வரவும், ஹீரோயின் அந்த காசை வாங்கி இதை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வெளியில் கூட்டிட்டு போய், இங்கே பாரு நான் உன்னை எதுவுமே பண்ணலை, உன்ன மாதிரி தான் நானும் பல வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஒரு நாள் பார்த்ததுக்கே நீ இவ்வளோ பயப்படுறியே அப்படின்னும் போது, பயமா எனக்கா, நான் பயப்படவே இல்லை, வேணும்னா உன்னுடைய உலகம் எப்படி இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ப்ரிவியூ கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு கெத்தானும் போது, இங்கே பாரு நல்லா யோசித்துக்கோ அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கை ரெண்டையும் தேய்ச்சி மேஜிக் பண்ணி ஹீரோடைய கண்ணில் வச்சு எடுப்பா பாருங்க, அவ்வளோதான் கண்ணை திறந்த பார்த்த ஹீரோ அப்படியே ஒரு மரண பீதி, அவனை சுத்தி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோஸ்டா இருக்கிறாங்க, அரண்டு போய் ஹீரோனுடைய கையை பிடிச்சிக்கிறான். இதுக்கே பயந்தா எப்படி, நல்லா தினமும் இதுக்கு மேலெல்லாம் பேய்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வீட்டுக்குள்ளே போகவும், ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான், எல்லா கோஸ்டும் பார்த்தீங்கன்னா அவனை துரத்துற மாதிரியே இருக்குது, அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்து ஆளே இல்லாத ஒரு பஸ்ல ஏறுறான். ஸோ அவனுக்கு யாரோ பின்னாடி உட்கார்ற மாதிரியே அவனுக்கு தோணுது, சுத்தி பார்த்துட்டு பீதியில் இருக்கும்போது போகிற வழியில் ஜன்னல் வழியாக ரெண்டு பேய்களை பார்க்குறான். அவங்கள பார்த்து பதற்றமாக அந்த பேய் லேடியும் ஹீரோ அவங்கள பார்த்ததை பார்த்துட்டு அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறா. உடனே எல்லா பேய்களும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு பஸ்ஸுக்கு வந்து வராங்க. ஸோ ஹீரோ வந்து பயங்கரமாக பயப்படுறான், எல்லா பேய்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிறைவேறாத ஆசை, அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சி பண்ணாமல் விட்டாங்களோ அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ண வராங்க. எல்லாருமே நம்ம ஹீரோவை சுற்றி நின்றுட்டு அவனை பேச சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, அவன் அரண்டு போகிறான். ஸோ இப்படியே தான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்பெண்ட் பண்ணுறான். அடுத்த நாள் காலையில் எல்லாரும் கிளாஸில் இருக்கும்போது நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஆப்சென்ட் ஆனதை நினச்சி, அவன் எதுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, நேற்று தானே பேய்களை பார்க்குற சக்தியை கொடுத்தோம், அதனால எதுவும் பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, ஜோ பண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, ஹீரோ எதுக்கு வரலன்னு உனக்கு ரீசன் தெரியுமா, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அதுக்கப்புறம் பாரு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னும் போது, நான் ஒன்றும் பண்ணலை, அவனை காணோம்னு எதுக்கு என்கிட்ட கேட்குறன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகும்போது, அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே ஹீரோயின் தான் ஹீரோவை ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் வந்து திரும்பியும் எக்ஸாம் வைக்க போறாங்க அப்படின்னு கத்தவும், அங்கே இருக்கிற எல்லாருமே என்னது திரும்பியும் டெஸ்டா, ஐயோ படிக்கணுமா அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ அடுத்த சீனில் கண்ணாடி டீச்சர் பிரின்ஸிபலை பார்த்து, இப்படி அடிக்கடி டெஸ்ட் வச்சா கம்மி மார்க் வாங்குறவங்க வந்து செத்துட்டு தான் இருப்பாங்க, இப்போ தான் ஒரு பையன் இறந்து போனான், அதனால டெஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணுங்கன்னு போது, எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ண முடியாது, பிளான் பண்ண மாதிரியே நடக்கும், இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் வெளியில் பேசுகிற ரூமர்ஸ் வந்து உண்மையாகிரும், அப்படி யாரும் கம்மி மார்க் எடுக்கக்கூடாதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் எடுக்கிற அளவுக்கு நீ சொல்லிக் கொடு அப்படின்னு கண்ணாடி டீச்சரை திட்டி எக்ஸாம் வச்சே ஆகணுன்ற மாதிரி உறுதியாக சொல்லிடுறான். அப்படியே சீன் கட் பண்ணால், ஸ்கூல் முடிஞ்சு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன்
அவளை நிப்பாட்டி, ஹீரோ எதுக்கு வரலன்னு உனக்கு தெரியுமா, நான் ஃபோன் பண்ணாலுமே அவன் ஃபோன் எடுக்க மாட்டான், நீ கொஞ்சம் அவனுடைய வீட்டுக்கு போய் பாருன்னும் போது நான் எதுக்கு போகணும், உனக்கு கவலையாக இருந்தால் நீ போய் பாடுறான்ற மாதிரி ஹீரோன் கேட்க, என்னால் அங்கெல்லாம் போக முடியாது, அவனுடைய அம்மாவுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காதுன்ற மாதிரி சொல்ல, நான் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டுறாங்க. அடுத்தது ஹீரோயினுடைய கிளாஸில் உள்ள ஒரு மூணு பொண்ணுங்களை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து ஹீரோ எதுக்கு வரல, என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாப்கட் பொண்ணு ஹீரோவை ஹீரோயின் தான் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறத பேசிகிட்டு இருக்கிறத காமிச்சிட்டு அப்படியே ஹீரோயினுடைய அம்மாவை காமிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சேர்மனுடைய ஒய்ஃப் வந்து அர்ஜென்ட்டாக கால் பண்ணி என்னை வர சொன்னாங்க, அவங்களுடைய பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா அப்படின்னும் போது ஹீரோயினும் கூட கிளம்பி அவளுடைய அம்மா கூட வரான். ஸோ ஹீரோடைய வீட்டுக்கு வந்ததும் ஹீரோடைய அம்மா ஓடி வந்து, நல்ல வேலை சீக்கிரம் வந்தீங்க, என்னுடைய பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, எப்படியாவது பழைய நிலைமைக்கு அவனை மாற்றுங்க அப்படின்னு அழுது புலம்புறாங்க. நான் வந்துட்டேன்ல, பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா பார்த்தீங்கன்னா மந்திரம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவை பார்த்தீங்கன்னா தலைவலியாக பெட்ஷீட்லாம் இழுத்து மூடிட்டு இருக்கிறான். இதை பார்த்ததுமே நீங்கள் இங்கேருந்து வெளியில் போங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினாலுடைய அம்மாவை வெளியில் அனுப்பி விட்றா. அவங்க அங்கேருந்து போனதும் அங்கே இருக்கிற எல்லா கோஸ்ட்டையும் நம்ம ஹீரோயின் வந்து துரத்தி விட்றாங்க. கால்கடியில், ஃபேனுக்கு மேலே, டேபிள்லன்னு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே எப்படியே மேஜிக் பண்ணி அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோ எழுப்பினா ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா காதை கை வச்சு மூடிங்கன்னு அப்படியே பயத்தில் நடுங்கிட்டு இருக்கிறான். இங்கே பாரு, நான் எல்லாத்தையுமே அனுப்பிட்டேன், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் கிடையாது அப்படின்னு போது ஒரு நாள் பார்த்ததுக்கு என்னால் இருக்க முடியல, நீ எப்படி வாழ்க்கை ஃபுல்லுமே இதை பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கும்போது, நீ புதுசுன்றதுனால எல்லாரும் வந்து உன்னை அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்காக யூஸ் பண்ண பார்ப்பாங்க, ஆனால் நீ அவங்கள அவாய்ட் பண்ண கற்றுக்கோ, நீ அவங்கள கண்டுக்காமல் விட்டால் அவங்களும் உங்ககிட்ட வர்றத நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணுறான். அது போக எக்ஸாம் இருக்க ஒழுங்காக படிச்சுக்கோ, எப்படியும் கிளாஸ் டாப்பர் நீ தானே அப்படின்னும் போது ஹீரோ பயங்கரமாக சிரிக்கிறான். ஸோ பையன் சரியானதை பார்த்து ஹீரோடைய அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கீழே வந்து வெளியில் போகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அம்மாவும் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுக்க ரெண்டு பேரும் நேராக ஹீரோடைய ஃப்ரெண்டோடைய கடைக்கு தான் வராங்க. ஸோ ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்கே பிஸியாக அவனுடைய அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான். ஹீரோ பார்த்ததும் அவனுக்கு சாப்பிட ஒரு பவுலில் பாஸ்தாவை எடுத்துட்டு, எப்படி இங்கே வந்த, உனக்கு எல்லாம் சரியாயிடுச்சா, இன்னைக்கு நீ லீவ் போட்டதுனால கிளாஸில் இருக்கவே எனக்கு கடுப்பாக இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எக்ஸாமுக்கு தேவையான நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டுக்கிட்டையும் கொடுத்துட்டு அவனையும் படிக்க சொல்கிறான். எனக்கு படிக்கவே பிடிக்காது, என்னையை போய் படிக்க சொல்றியே, எனக்கு சாவு பார்த்தோன்னு பயம் இல்லடா அப்படின்னு அசால்ட்டாக சொல்லும்போது ஹீரோயினுக்கு திடீர்னு ஏதோ ஃபீல் ஆகுது. உடனே உங்கள் அப்பா நீ படித்து நல்ல மார்க் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னும் போது என்னை படிக்க வைக்கணுன்றதுக்காக இதை வளரிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொன்னா கண்டிப்பா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். நீயும் அவ பேச்ச கேட்டுட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்ல அவனுடைய அம்மா பாத்தீங்கன்னா அவனை பிடிச்சி பண்ணி வைக்கிறாங்க. சோ ஹீரோ எழுத்துட்டு போய் எல்லா கொஸ்டினும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். என்னன்னா ஹீரோவுக்கு கம்மி மார்க் வாங்கி அவனுடைய ஃப்ரெண்டு வந்து செத்து போயிருவானோன்ற மாதிரி கொஞ்சம் பயமா இருக்கும், அதனாலதான் அவனுக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு ஹோட்டலுக்கு வெளியில நின்று அவங்க படிக்கிறத பாக்குறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய அப்பாவுடைய ஆவி பாத்தீங்கன்னா, என்னுடைய பையனை நீ படிக்க வச்சுட்ட, அதுக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறேன்ற மாதிரி சொல்லுது. அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க அவங்களுடைய அம்மாவுடைய ஃபோட்டோவை பார்த்து எதே யோசித்துட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஸ்கூலுக்கு சேர்க்க சொன்னதே அவளுடைய பாட்டி தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி முடியாமல் போன அந்த ஈவில் கோஸ்ட்டை பிடிக்க தான் நம்ம ஹீரோயினை அந்த ஸ்கூலில் சேர்க்க சொல்கிறாங்க. உங்களாலே பிடிக்க முடியாத கோஸ்ட்டை என்னுடைய பொண்ணை எப்படி பிடிப்பா, அவளுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்ற மாதிரி இந்த அம்மா வந்து கேட்டிருப்பாங்க. ஹீரோயின் வந்து ரொம்பவே திறமசாலி, அவளால் தான் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும், அவளுக்கு துணையாக இன்னொரு ஆளாக அவளுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் புரியுது, ஹீரோயின் பாட்டி பிளான் பண்ணி தான் நம்ம ஹீரோயினை அந்த ஸ்கூலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் ஹீரோவும் பேசிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது கோஸ்ட்டை பற்றி அவனுக்கு மனசில் இருக்கிற எல்லா கேள்வியையும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டே இருக்கிறான். எல்லா கோஸ்ட்டாலையும் எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் போக முடியுமா, அவங்களுக்கு ஏதாவது பவர்ஸும் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது, சில கோஸ்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பவர்ஸ் இருக்குது, அவங்களால மட்டும்தான் மிச்சவங்க உடம்புக்குள்ளே போக முடியும், மனசங்கன்னு மட்டும் இல்லை, கோஸ்ட் நினைச்சா அந்த ஃபிஷ், பெட் அனிமல்ஸ், பொம்மனு எதுக்குள்ளனாலுமே போக முடியுன்ற மாதிரி சொல்ல. ஸோ இவ சொல்ல சொல்ல அப்படியே எல்லாத்துக்குள்ளேயும் கோஸ்ட் வந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்படியே பேசிக்கிட்டே ஹீரோயினுடைய வீட்டுக்கு வரவும், நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அன்னைக்கு என்னுடைய உடம்புக்குள்ளேயும் ஏதோ ஒரு கோஸ்ட் வந்ததுனால தானே உன்னை ஹக் பண்ணியிருப்பேன், அதனால இப்போ அந்த ஃபீல் எப்படி இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிடறான். இதிலே தெரியுது ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே வந்து லவ் வந்துருச்சு போல. இருந்தாலும் ஹீரோயின் ஹீரோவை விடு என்ன பண்ணுறன்ற மாதிரி தள்ளிவிடவும், ஹீரோயினை கட்டி பிடிச்ச சந்தோஷத்தில் நம்ம ஹீரோ வந்து தலைகால் புரியாமல் அங்கேருந்து சந்தோஷமாக ஓடி போகிறான். அவன் போகிறத பார்த்த ஹீரோயின், இப்போல்லாம் அவன் பக்கத்தில் வந்தாலே ஹார்ட் பீட் அதிகமாகுது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசிட்டே ஸ்மைல் பண்ணுறாங்க. ஹீரோயினும் ஹீரோ மேலே கொஞ்சம் ஃபீலிங் வச்சுருப்பாங்க போல, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லதுன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் ஸ்கூலில் எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அங்கே கிளாஸில் சில பேர் டீச்சருக்கு தெரியாமல் பிட்டு வச்சு எழுதிட்டு இருக்காங்க, ஏன்னா உயிர் முக்கியம் இல்லையா. அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட தூங்கிட்டு இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்டை எழுப்பி விட சொல்லி சிக்னல் கொடுக்கவும், ஹீரோயினும் அவனை தலையிலே ஒரு போடு போட்டு எழுப்பி விடுறாங்க. இதை பார்த்து ஹீரோவுக்கு சிரிப்பாக வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போக ஜோ பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் வந்து, ஹீரோயினா ஒரு நாள்
நான் சாமனோடைய வீட்டில் பார்த்தேன், அவள் எதுக்கு அங்கே போடுறான்னு தெரியல. நேற்று கூட ஹீரோயின் ஹீரோடைய வீட்டில் இருந்து வெளியில் வந்தா அப்படின் போது, எனது ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு போனாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோ பொண்ணு டென்ஷன் ஆகுறான். அதே டைமில் இந்த சே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ எக்ஸாமில் அந்த ஃப்ரெண்டுக்காரனை தூங்க விடாமல் பண்ணல, ஸோ தேங்க்ஸ், அவன் நல்லா எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன்னு போது, நீ எதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரனை ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டாக வந்தான், அவனையும் நான் அந்த பேயினால இழக்க விரும்பலை. அது போக நம்ம ஸ்கூலில் லாஸ்ட் மார்க் எடுக்கிற எல்லாருமே சூசைட் பண்ணுறாங்க, அது எனக்கு நம்புற மாதிரியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரு கொலை தான். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கதை இருக்கும், அதை கேட்கும் போது தான் அவங்க வழி என்னன்றது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ராத்திரி நடந்ததை யோசித்து பார்க்குறான். அதாவது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கட்டிப்பிடிச்சிருந்துருப்பான் இல்லையா, அது வந்து மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும். அதை நினச்சி படிக்காமே உட்காந்துருக்கும் போது அவனுடைய ஃபீலிங்ஸை யாருக்கிட்டையாவது சொல்லி ஆகணும் அப்படின்னு கோஸ்ட் எல்லாமே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் ஒரு மந்திர சீட்டை கொடுத்துருப்பாங்க. அதை தூர போடவும் எல்லா கோஸ்ட்டும் அங்கே வராங்க. உடனே ஹீரோ என்னுடைய கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் கதையை நான் கேட்பேன்ற மாதிரி சொல்லி எல்லார் கதையுமே பொறுமையாக உட்காந்து கேட்டு முடிச்சுட்டு அவனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். என் கதையில் உள்ள பொண்ணு பேர் டூசிம், அவளை மொத மொதல் நான் கிளாஸ் ரூமில் தான் பார்த்தேன். அன்னையிலிருந்து அவளை பார்க்கும்போதெல்லாம் என்னுடைய மனசு வந்து வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிடும். கண்ணை மூடுனா கனவுலாவை தான், அதே மாதிரி மனசுலேயும் அவள் தான் இருப்பாள். நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் நான் என்ன செய்யட்டும் போன்ற மாதிரி கேட்கும் போது எல்லா கோஸ்ட்டும் இடத்த காலி பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. லவ் மேட்டர்னா கோஸ்ட் கலர்ஜி போல. ஸோ ஹீரோ மட்டும் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறான். இப்படி அடுத்த சீனில் ஹீரோயின் அவளுடைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜோ பொண்ணு நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு வெளியில் நிற்கிறான். ஜோ பொண்ணை பார்த்து ஹீரோயின் சாக்கில் நிற்கும் போது ரெண்டு பேருமே பார்த்துட்டாங்க. ஹீரோயின் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தான்ற மாதிரி ஜோ பொண்ணு கேள்வி கேட்க, நான் வந்தது இருக்கட்டும், நீ எதுக்கு சாமனை பார்க்க வந்த அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கும்போது இந்த நேரம் பார்த்து ஹீரோயினுடைய அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட, ஸ்கூல் முடிச்சு வந்துட்டியா, இதென்ன உன்னுடைய ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கேன், உன்னுடைய அம்மா சாமன்னு உனக்கு சொல்லவே கூச்சமாக இருக்கும், இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி உண்மையை போட்டு உடச்சிடுறாங்க. ஜோ பொண்ணுக்கும் இது தெரிஞ்சு போயிருது. ஹீரோயின் அவளுடைய அம்மாவை பார்த்து என்ன பண்ணி தொலைச்சிங்க அப்படின்னு மறைக்கிறாங்க. உடனே அவங்க உள்ள ஓடி போயிடுறாங்க. இங்க பாரு, உண்மையை மட்டும் சொல்லு, உனக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்குள்ள ஒன்றும் கிடையாது, எல்லார் மாதிரியும் அவனும் எனக்கு ஒரு கிளாஸ்மேட் தான் அப்படின்னு சொல்ல, உன்னுடைய லிமிட்ல இருந்துக்கிற வர நானும் உன்னுடைய சீக்கிரட்டா வெளியில சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி நல்லா மிரட்டிட்டு போறாங்க. ஸோ யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்ச விஷயம் வந்து இவளுக்கு தெரிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கிறா. ஸோ ஹீரோயின் இனிமேல் என்ன முடிவு எடுக்க போறா, ஹீரோ கூட சேருவாளா இல்லைனா விலகி போயிருவாளா, அது போக அந்த பேய் யாரு, அந்த பிரின்சிபல் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறான்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோடெலாம் பார்க்கலாம். இன்னொரு மூணு எபிசோடில் நான் அந்த சீரீஸை முடிச்சுட்டு அடுத்தது ஒரு பயங்கரமான சீரீஸ் எல்லாருமே அவளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை நான் போட போகிறேன், அது என்னன்றதை நான் லாஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.